நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருப்பா, கொசு வலையை ஒழுங்கா போடணும். ஒரு கொசு கூட உள்ள வரக்கூடாது. கொசு துளை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரிங்க. அப்புறம் அங்க ஒரு ஜன்னல் இருக்கு, அதையும் அளந்துக்கோ. வா வா. அம்மா, அர்ச்சனா அம்மா ரூம்ல அளவெடுத்து முடிச்சாச்சு. நல்லா திக்கா போடணும் கொசு வலைய. சரிங்கம்மா. அப்புறம் கொசு வலை சாம்பிள் கொண்டாந்து காட்டுங்க, நாங்களே அதை செலக்ட் பண்றோம். சரி, நீ போய்ட்டு வாப்பா. அர்ச்சனா, நீயும் கலர் ஏதாவது தேர்ந்தெடுத்து வச்சுக்கோமா. உன் ரூமுக்கு எந்த மாதிரி கலர் வேணும்னு சொல்லு. அம்மா, ரெண்டு மூணு கலர் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சாயங்காலம் கார்த்திக் வந்ததும் டிசைட் பண்ணிடலாம். கரண்ட் போயிடுச்சா? இப்ப மசாலாவை எப்படி அரைக்கிறது? நான் டார்ச் கொண்டு வரேன். போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா. கரண்ட் வர எப்ப வரும்னு தெரியாது. ஓ, நான் போய் மெழுகு பத்தியாவது எடுத்துட்டு அர்ச்சனா, என்னமா ஆச்சு? அர்ச்சனா, எதுக்காக நீ அழற? தெரியல, இன்னைக்கு காலையில இருந்து ஏதோ அழுக அழுகியா வருது. ஏமா, எதனாலமா அழுக அழுகியா வருது? இல்லம்மா, எல்லாம் நல்லதா இருக்கு. அத்தை இந்த பாட்டு சொல்லி கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் எல்லாரும். இன்னைக்கு இந்த வீட்டுல நமக்கு இந்த இருட்டு கூட புடிச்சு போச்சு இல்ல. நாம இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல அடிக்கடி நமக்கு பழைய வீடு எவ்வளவு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த வீடு அதையெல்லாம் மறக்கடிச்சிருச்சு. அர்ச்சனா, சில நேரங்கள்ல வீடு நமக்கு சொந்தமாயிடுது, சில நேரத்துல வீட்டுக்கு நாம சொந்தமாயிடுறோம். ஆனா இந்த வீடு நம்முடைய பல துக்கங்களை ஏத்துக்குச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, கரண்ட் வந்த உடனே டீ டிஃபன்லாம் நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, கார்த்திக் வரட்டும், அதுக்கப்புறமா சாப்பிடலாம். சரிங்க. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் கூட மீட்டிங் இன்னும் முடிஞ்சிருக்கணும். அவன் வந்தான்னா மீட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அர்ச்சனா, எதுக்கும் நம்ம இப்பவே பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். சரி. அம்மா சாந்தி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. துணி துவைக்கிறவளுக்கு சம்பளத்தை அதிகமா கொடுக்கலாம்னு. இந்த மாசத்துக்கான மளிகை லிஸ்ட மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து அனுப்பிடலாம். அப்படியே செய்யலாம்க்கா. கரண்ட் எப்போ வரும்னு தெரியலையே. இப்ப ஏதோ குளிர்காலம், அதனால ஃபேன் இல்லாம இருக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் வெயில் அதிகமாயிடும், அப்ப ஃபேன் இல்லாம இருக்க முடியாதே. அட கிரிஜா, மணி 7 ஆயிடுச்சு, நீ போய் தண்ணி புடிச்சிரு. சரிங்க, நீ போ. ஜினையா, கொசு வலைக்கு அளவு எடுத்துட்டு போயிருக்காங்க. நாளைக்கு வந்து எவ்வளவு ஆகும்னு சொல்றன்னு இருக்காங்க. சரி, இங்க ஒரு மெழுகுவத்திய வைங்க. இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு. Oh.
அட நீங்க வந்துட்டீங்களா? அம்மா அர்ச்சனா நான் டீ போட்டு கொண்டு வரேன். நீ அவனுக்கு தண்ணி எடுத்து கொடு. பரவால்ல இப்படியே டிபன் கொடுத்துறலாம். கரண்ட் எப்ப வரும்னு தெரியலையே. ஆ கௌதம் சார பாத்துட்டு வந்துட்டியா? என்னாச்சு கார்த்திக்? மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதா? என்னாச்சு கார்த்திக், இந்த டீலிங் எதுவும் வேண்டான்னு கௌதம் சார் சொன்னாரா? கார்த்திக் ஏதாவது சொல்லுப்பா. இத பாருப்பா, ஒருவேளை மீட்டிங் சரியா நடக்கலனா அத பத்தி கவலைப்படாத. நமக்குன்னு வர வேலை வந்துகிட்டு தான் இருக்கும். சில வேலைகள் தாமதமாகும், சில வேலைகள் சீக்கிரம் நடக்கும். ஆமா, கௌதம் சார் அப்படி என்னதான் சொன்னாரு? கார்த்திக் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. இது ரெடியா? கார்த்திக் இது என்னப்பா? இது என்னது கார்த்திக்? தனசேகர் நிவாசா. கார்த்திக் என்ன பண்ணி நேம் போர்டு பண்ணிருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம வீட்டு வாசல்ல எதுவும் போர்டு இல்ல இல்ல. லெட்டர் வந்தா கூட பக்கத்து வீட்டுக்கு போயிடுது. அதான் வீட்டு வாசல்ல மாட்டலான்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. பெரியமா அடடே, இது அழகா இருக்கே. நம்ம பழைய வீட்டுல இருந்த மாதிரியே கார்த்திக் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான். இன்னைக்கு காலையில தான் அர்ச்சனா இத செய்ய சொன்னான். வீட்டுல எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு இத செய்ய போனப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா எனக்கே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கிடைச்சது. பெரியப்பா, மீட்டிங் நல்லா நடக்கல, ரொம்ப நல்லா நடந்தது. மிஸ்டர் கௌதம் சார் நமக்கு 1 கோடி ரூபாய் டீல் ஆஃபர் பண்ணியிருக்காரு. பெரியப்பா, நான் இந்த நேம் போர்டை மட்டும் கொண்டு வரல, கூடவே நம்ம பழைய வீட்டை திரும்ப என் கூடவே கொண்டு வந்திருக்க. நம்ம பழைய வீடா? அது கிடைச்சிருமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம பழைய வீடா? அது கிடைச்சிருமா?
நாம நம்ம வீட்டுக்கே திரும்ப போயிரலாமா? பிரியமா, உங்களால நம்ப முடியலல்ல, ஆனா இது உண்மை. பிரியப்பா, எந்த மாளிகையிலிருந்து உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தனோ, எதனால இத்தனை நாள நான் குற்ற உணர்ச்சியோட இருந்தனோ, அந்த மாளிகைக்குள்ள நம்ம திரும்ப போறோம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆமாப்பா, நம்ம நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். நம்ம நிச்சயம் நம்ம வீட்டுக்கு திரும்பி போவோன்னு நீ அடிக்கடி சொல்லுவல்ல அர்ச்சனா, பாத்தியா? இப்ப நாம அங்க போறோம். என்னாச்சு, உங்க யாருக்கும் என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நமக்கு நம்ம பழைய வீடு திரும்ப கிடைச்சிடுச்சு. நம்ம பரம்பரை மாளிகை, நம்ம வீடு. பெரியப்பா, உண்மையாவே நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்பி போறோம். என்ன யாரும் கட்டி பிடிச்சுக்க மாட்டீங்களா? கார்த்திக், நீ நமக்கு நம்ம வீட்டை திருப்பி கொடுத்துட்டப்பா. எனக்கு இப்ப பேச்சே வரல கார்த்திக். என் ஆசை நிராசி ஆயிடுச்சு நினைச்சு மனசே விட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு நீ இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிய கார்த்திக், இனிமே யாரும் அழ வேண்டாம். நம்ம வீடு நம்ம கையை விட்டு போனதுனால வேதனையோட இந்த வீட்டுக்கு வந்தா இப்ப அழ வேண்டாம். இது அழ வேண்டிய நேரம் இல்ல, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நாம முதல்ல ஆண்டவனுக்கு தான் நன்றியை சொல்லணும். ஆமா பெரியமா, இனி யாரும் அழக்கூடாது, எல்லாரும் சிரிக்கணும். முதல்ல நீதான் அர்ச்சனா, எங்க சிரிப்பாக்கலாம். அட என்னது பாருங்க பெரியமா, அர்ச்சனா என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, சிரிக்க மாட்டேங்கிறா. எங்க முதல்ல கண்ணை தொடச்சு, இப்ப சந்தோஷமா எங்களுக்காக சிரிக்கணும். 1 2 3 சரிப்பா, நான் மேதா சார் கிட்ட பேசிடுறேன். சரிப்பா சரிப்பா, நான் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ அப்பா, வணக்கம்ப்பா. அர்ச்சனாவா அம்மா, எப்படிமா இருக்க சொல்லுமா. அப்பா, அது அது வந்து எங்களோட மாளிகை. என்னாச்சுமா அர்ச்சனா,
நீ இப்ப என்ன சொல்ல வர? நீ நல்லா தான இருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. அர்ச்சனா, உன் குரல் சரியில்லையா? சந்தோஷம் தாங்க முடியல. அத எப்படி சொல்றதுனே தெரியாம முழிக்கிற. வார்த்தையே வர மாட்டேங்குது. அப்பா, எங்களுக்கு எங்களோட வீடு திரும்பி கிடைச்சிருச்சுப்பா. கார்த்திக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கப்பா. அதனால எங்களுக்கு எங்க வீடு. அர்ச்சனா குடும்பத்துக்கு அவங்க வீடு திரும்ப கிடைச்சிருச்சாம். என்ன? எனக்கு நம்பிக்கை இருந்தது. கஷ்டத்திலையும் உங்களோட தைரியத்தையும் நம்பிக்கையும் பார்த்து எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். சரி சொல்லுங்க, எப்போ அங்க போறீங்க? இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க போயிடுவோம். இந்த புது வருஷத்து ஆரம்பம் ரொம்ப சுபமா இருக்கு. எல்லாம் உங்களுடைய வேண்டுதல்கள் தான். நானும் பேசுறேங்க. அது வந்து சம்மந்தி, ராதிகா சம்மந்தி அம்மா கிட்ட பேசணுங்கிறா. ஒரு நிமிஷம், சம்மந்தி அம்மா பேசணுங்கிறா. வணக்கம் சம்மந்தி அம்மா, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு தாங்க நான் முதல்ல நன்றி சொல்லணும். எந்த நாளுக்காக நாங்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோமோ அந்த நாள் வந்தாச்சு. ஆண்டவன் புண்ணியத்துல நாங்க திரும்பவும் எங்க வீட்டுக்கே போக போறோம். நீங்க அர்ச்சனா கிட்ட பேசுங்க. அம்மா, இங்க பாரு அர்ச்சனா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும் பாத்தியா? பிறக்க போற உன்னோட குழந்தை உங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போகுது. ஆமாம்மா, குழந்தைதான் கூட்டிக்கிட்டு போறோம். பாத்தீங்களா, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுல சந்தோஷம் வந்துருச்சு. அர்ச்சனா, உன்னை பார்க்க நாங்க எல்லாரும் வருவோம். என்ன வருவோம், சரியா? சரிங்கம்மா, வீட்டுல எல்லார்கிட்டயும் நான் அப்புறமா போன் பண்றேன்னு சொல்லுங்க. சரிம்மா, வச்சிடுறேன். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, நம்ம சம்மந்தி வீட்டுல சீக்கிரமாவே எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்கன்னு. நல்லவங்களுக்கு ஆண்டவன் எப்பவும் துணையா இருப்பான்னு நீங்களும் சொல்லுவீங்கல்ல, அவங்கள மட்டும் விட்டுருவானா? அம்மா, எவ்வளவு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. நீங்க என்னடா அழறீங்க? எங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுக்க மாட்டீங்களா? இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாட வேணாமா? வந்தனா, இதோ எடுத்துட்டு வரேங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியப்பா, நான் ஒரு தடவை பேங்குக்கு போன் பண்ணி வீடு எப்ப கிடைக்கும்னு கேட்டுறேன். திடீர்னு ஒரு ஆபீசர் வந்து நம்ம வீட்டை சீல் வைக்க போறதா அதிர்ச்சி கொடுத்துட்டு போனார் இல்ல. ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போயிடுச்சு. நம்ம எல்லாரையும் யாரோ இருட்டுல தள்ளின மாதிரி நான் நினைச்சிட்டேன். இன்னைக்கு திடீர்னு கார்த்திக் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரும் பழைய வீட்டுக்கு போக போறோம்னு சொன்னான் பாரு, அதை பத்தி தான் பேசணும். நாம இழந்தது நமக்கு திரும்ப கிடைக்குதுன்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு கொடுப்பனை வேணும். உண்மைதான். இதுல காலத்துக்கும் நாம நன்றி சொல்லணும். பாருங்களேன், எவ்வளவு சரியான நேரத்துல நாம அந்த வீட்டுக்கு திரும்பி போக போறோம். உங்க பிறந்த நாள் வருது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு புது வாரிசு வரப்போகுது. பொங்கல் பண்டிகை வேற வருது இல்ல, இந்த புது வருஷம் நமக்கு நல்ல வருஷமா தான் இருக்கு. நாளைக்கு காலையில முதல் வேளையா கிராமத்துக்கு போன் பண்ணி அக்கா கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆமா,
சின்னமா பெரியமா என்ன தேடுறீங்க நான் சாவி தேடிட்டு இருக்கேம்மா அலமாரிய பூட்டிட்டு வச்ச எங்க வச்சேன்னு தெரியல தெரியலையா பெரியமா எனக்கு தெரியும் இதோ இருக்கு அக்கா எனக்கும் இன்னைக்கு கவனம் எங்க இருக்குன்னே தெரியல ஒரு டப்பா சக்கரைய பொரியல்ல போட போனேன் கிரிஜா தான் வந்து தடுத்தா ஏமா அர்ச்சனா நீயே இங்க அங்க நடந்துட்டு இருக்க தெரியலமா எனக்கும் கவனமே இருக்க மாட்டேங்குது ஏதோ செய்யணும்னு வந்த ஆனா என்ன செய்யணும்னே ஞாபகம் வரல எனக்கும் ரொம்ப நேரமா அப்படிதான் தோணுது நானும் எதையோ மறக்கறேன் மறந்தது ஞாபகம் வரணும்னா முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க